எனக்கு பிரிக்க கல்வீடு இருந்தேன். இந்த காமிக்காரன் பலாலியில் எல்லாத்தையும் அடைச்சி நெருக்கி போட்டு உண்டமில்லா திரத்தி விட்டுட்டான். வணக்கம் உறவுகளே, முதுமை பருவத்தை யாரும் விரும்பி ஏற்பதில்லை. எனினும் இப்பருவ காலத்தில் உடலுக்கு முழு ஓய்வை கொடுத்து இளமை காலத்தின் இனிய நினைவுகளை மீட்டு மனதுக்கு ஒத்தனம் கொடுக்கின்றார்கள் முதியவர்கள். அருகிலிருந்து பிள்ளைகள் தம்மை அரவணைத்திட மடியில் வைத்து பேரப்பிள்ளைகளை கொஞ்சி மகிழ்ந்து தங்கள் இறுதி காலத்தை கழிப்பதற்கே எல்லா முதியவர்களும் இறங்குவதுண்டு. 90 ஆம் ஆண்டு வழிகிட்டு வந்தனான். இதுவரை காலத்துக்கும் இந்த ஊரே தெரியாது, திரமாட்டான். அப்ப நான் அவன் தருமாட்டேன். நான் அதே வீடு வாழ்க்கை இருக்க இயலாது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அக்கராயன் கிராமத்திற்கு வேறொரு தேவைக்காக நாம் சென்ற போது இன்றோ அல்லது நாளையோ தரையில் படுத்து விடும் என்ற நிலையில் சேதமுற்ற மிகச்சிறிய ஒரு ஓலைக்குடிலில் வயோதிப தம்பதியினர் வசித்து வருவதை நாம் அறிந்து அங்கு சென்றோம். சரி சரி, எல்லாம் நல்லா நடக்கும். வீடு அடைப்போம், என்ன கொட்டில போடுவோம். முருகா போட்டு தரவீங்களா? என்ன சரிங்க, சாப்பிட்டீங்களா? இல்லை, எனக்கு சமைக்க இல்லை. யாழ்ப்பாணத்தில் பல அலையில் இருந்த நாங்கள் செல்லடியோட வெளிக்கிட்டு இங்கால வந்த நாங்கள் வன்னைக்கு. வெத்தில கொடி எல்லாம் அழிஞ்சு போச்சது. உழவு உழவு காயக 10 ரூபா தந்தால் தான் ஏன் உழுவு அடிச்சுனா அதை விட்டுட்டேன். இதுக்கான் படுக்க எல்லாம் இருக்கலாம். மழை வந்தா என்ன மாதிரி? மழை வந்தா அதான் அந்த காதுல செலவ சட்டை வச்சேன். படுக்கல, அது நேரம் பிடிப்போம். நிமிந்து நடக்கல, முதுகுல மெல்லந்தள்ளி போட வைக்கும். உள்ளந்தண்டு பெரிய முதுகுல எலும்பு பிடி பிடி கம்மளா தள்ளி போட்டது. இந்த கூனி கூனி அதான் நடக்கல. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இருவரும் போருக்கு பின் அக்கராயனிலே தம் வாழ்விடத்தை நிலையாக்கிக் கொண்டார்கள். அருகில் பிள்ளைகளோ உறவினரோ யாருமின்றி, சுற்றம் சூழ உறவுகள் எவருமின்றி தனியாக தமக்குத்தாமே உறுதுணையாக இருந்து காலத்துடன் போராடி வருகின்றார்கள். நான் செல்வன் கதைக்கிறேன். உங்களோட வீடியோ பார்த்தேன்னா இந்த அம்மாவைக்கு ஒரு வீடோடு கட்டி கொடுப்போமா? 6x6 அளவில் இருக்கிற ஒரு வீட்டில் யாராச்சும் தூங்க முடியுமா? முடியும். அதே மாதிரி அந்த அதே 6x6 அளவில் இருக்கிற வீட்டில் யாராச்சும் சமைச்சு சாப்பிட்டு வாழ முடியுமா? முடியும். அதே 6x6 வீட்டில் வந்து யாராச்சும் மழை வெள்ளத்தில் இருக்க முடியுமா? முடியாது. ஹலோ அப்பன், அக்கராயன்ல ஒரு அம்மாவையும் அப்பாவையும் பற்றி கொட்டில் வீட்டில் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும்ன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்கள. அதில் நாங்கள் எப்படி உதவி செய்யலாம், அந்த வீடு கட்டுறதுக்குண்டா அதுக்குரிய உதவிகளில் நானும் பங்கேற்க தயார்.
இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் இரண்டு அங்கத்தவர்களை கொண்ட மிக வயதான முதியவர்கள். இவர்களுக்கான ஒரு நிரந்தர வீட்டு திட்டம் இதுவரை காலம் இந்த முழுக்கடியது பின்பாக கிடைக்காமல் இருந்தது. உண்மையிலேயே இந்த விடயத்தை இங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்திலே இருந்து இங்கே விரகிருந்திருக்கின்ற இளைஞர்கள் தற்செயலாக இந்த கிராமத்தில் வந்து கிராம மக்களுடன் கலந்துரையாடிய போது இந்த கிராமத்தையும் இந்த குடும்பத்தையும் இவர்கள் கண்ணுற்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே அவர்களுடைய வீடு மிகவும் ஒரு சிறிய வீடாகவும் மழை வெள்ளம் வெள்ளம் போன்ற இதுகளால் பாதிக்கப்பட்ட நிலையிலே வீடு அமைந்திருந்தது குறியப்பட்டது. ஆகவே அதுக்கான தரப்பால் அந்த முதியவர்கள் போட்டுக்கொண்டிருந்த வேளையில் இதை அவதானித்திருந்தார்கள். அந்த வகையிலே அவருடைய இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு அவர்களாக ஒன்றிணைந்து தீர்மானம் எடுத்து அவர்களை இன்றைக்கு இந்த இவர்களுக்கான ஒரு சிறிய வீடொன்றை அமைத்து கொடுக்கணும் என்ற அடிப்படையிலே அவர் கடும் முயற்சி ஒன்றை மேற்கொண்டு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய கிராம மக்களையும் அலுவலர்களையும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் அவலநிலையை யதார்த்தமாக அது உண்மையாக இல்லையா என்றதை சரியாக அடையாளப்படுத்தி கொண்டு அது சரியாக உண்மையை பாதிக்கப்பட்ட குடும்பம்தான் அவர்களுக்கான இந்த வாய்ப்புகளும் இல்லை என்றதை சரியாக கருத்திலே கொண்டு கடந்த ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு வீட்டு திட்டம் ஊடாக வீடொன்று அமைய பலன் கிட்டியது. ஆட்சி காலம் மாற வீட்டு திட்டத்தின் நிதியுதவி நிறுத்தப்பட அத்திவாரக்கட்டுடன் இவர்களது நிரந்தர வீட்டுக்கனவும் கலைந்தது. மழை வெயில் காற்றில் இருந்து காக்க ஓர் உறைவிடமின்றி நோய்களாலும் உடலும் மனமும் சோர்வுற்று விரக்தியான நிலையில் இவர்கள் இருப்பதை காண எங்கள் மனமும் தவித்தது. உடனடியாகவே இவர்களுக்கென ஒரு வீட்டினை அமைத்து கொடுக்க வேண்டுமென எம் மனம் ஏங்கியது. அதற்கமைய இவர்களின் தற்போதைய நிலையை காணொளியாக்கி நாம் வெளியிட்டதன் விளைவால் ஊர் மக்களான எங்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்ற ஆசை இருந்த போதும் அதுக்கான வழிவகை எங்கள்கிட்ட இருக்கையில் இந்த நேரத்தில் யஃப்னாவில் இருந்து குடும்பமாக செயற்படக்கூடிய ஒரு இளைஞர்கள் இங்கே வந்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வந்தபோது உண்மையாகவே நாங்களும் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் என்று நினைச்சு அவர்களுக்கு ஒத்தாசை வழங்கினோம். இது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய பணமோ பலமோ அல்ல, இது ஒட்டுமொத்த ஒரு சமூக சேவையை மேம்படுத்தணும் என்று உணர்ற எத்தனையோ பேற்ற கனவு தான் இந்த வீடு. அம்மாண்ட வீடு கட்டினதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருந்த வந்து எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அம்மாக்களோட ஊர் மக்களும் சேர்ந்து வந்து நாங்களும் சேர்ந்து வந்து இந்த வீடு கட்டினதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பட்டா வாகனத்தில் எல்லாருமே சேர்ந்து வந்து புது ஊர் முதல் நாள் நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிது எங்களுக்கு. இதே போல் நாங்கள் வந்து மேலும் மேலும் கணக்க ஊர்களுக்கு போய் நிறைய சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம். வணக்கம், நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறோம். இங்கே விசன்னாங்களோட வந்து இவங்களுக்கு இந்த அம்மாக்களுக்கு ஹெல்ப் பண்ணல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மற்ற பெருமையாகவும் இருக்குது. இப்படி நாங்கள் மென்மேலும் எங்களோட சேவையில் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒரு வயது வந்த அம்மாவும் ஒரு தாத்தாவும் இருக்காங்க. அவங்களுக்கு வீடு வசதி இல்லாமல் இருக்கிற ஒரு காணொலியை வேலைத்தளத்தில் இருக்கிற ஒரு அண்ணா ஊடாக அந்த காணொலியை நான் பார்த்தேன். காட்டின அண்ணா வந்து சொன்னார், அந்த வயது போன ஆக்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி. உண்மையாக நாங்கள் ஸ்டார்டில் பிளான் பண்ணாங்க ஒரு ஓலக்கொட்டில், ஆறுக்காரம் இருந்த ஓலக்கொட்டில் வந்து அதுக்கு ஒரு நாங்கள் தகரமாக இல்லை சீட்டை போட்டு கொஞ்சம் பெருசாக கட்டி விடுவோம்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணது தான். திருப்பி அதில் அத்திவாரம் இருக்குன்னு சொல்லி அதே வந்து பெரிய டெவலப் ஆகி இந்த ஒரு பெரிய வீடு மாதிரி அவங்களுக்கு ஒரு வசந்த மாளிகை மாதிரி அதை கட்டி கொடுக்கறதுக்கு எங்களோட இளைஞர் சமூகத்தால் அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. யாழ்ப்பாணத்திலிருந்து நிறைய தூரம் பட்டா வாகனத்தூடாக வந்து இந்த உதவியை வந்து எங்கள் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து கட்டி ஊர் மக்களும் சேர்ந்து கட்டி இன்றைக்கு முடித்து அவங்களோட கையளிக்கிறோம். இதை நினைச்சு பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம். இதை மாதிரியான செயற்பாடுகள் எங்கள் சமூகத்தில் மென்மேலும் செயற்பட வேண்டும் என்றும் இதை மாதிரி நிறைய தேவைகளோடு நிறைய பேர் வாழ்கிறார்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து அவங்களுக்குமான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு எங்கள் இளைய இளைஞர் சமூகம் என்றும் ஆவலுடன் இருக்கும் என்றும் இன்னும் பெறுகின்ற இளைய சமூகமும் அதனை செயற்படுத்த வேண்டும் என்றும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றது. மிக கடுமையான இன்னலுக்குள்ளே இருந்த குடும்பம் என்றுதான் இவர்களை சொல்ல வேண்டும். அந்த அவர்களுடைய வாழ்வுக்கான பல முயற்சியாக இந்த பல நேரம் பல பணம் இழப்புகளை சந்தித்து அவர்கள் செய்கின்ற இந்த முயற்சி உண்மையில் பாராட்டுக்குரியது. இந்த பிரதேசத்தின் மக்களாலும் அவர்கள் நான் நினைக்கின்றேன் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த முதியவர்கள் இருவரும் பலராலும் இந்த பிரதேசமே அவர்களுக்கான
இந்த வீடை அமைக்கின்ற போது பலரும் வந்து அவர்களோடு அந்த இளைஞரோடு கலந்து ஆலோசித்து பல ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார்கள். அவர்களோடு இணைந்து பல சேவைகளையும் செய்திருந்தார்கள். பண ரீதியான சேவையையும் உடல் ரீதியான சேவையும் அந்த யாழ்ப்பாண இளைஞர்கள் வழங்கியிருந்தார்கள். அந்த மன ரீதியான உணர்வை இந்த பிரதேச மக்கள் அவர்களுக்கு வழங்கியிருந்ததை உண்மையிலேயே நான் பாராட்டத்தக்கது. நாளைக்கு இவர்களுக்கு இந்த வீதியால் போகும்போது மணி என்ன இருக்கிறீங்களான்னு கேட்கக்கூடிய பல உறவையும் அவர்கள் சேர்த்திருப்பது தான் மிக பிரதானமானது. அந்த அவர்களுடைய அவர் அந்த மணியன்னை இந்த குடும்பத்தோடு இந்த கிராமத்தை இணைத்து விட்டிருக்கிறார்கள் என்று தான் மிகப்பெரிய விடயம். பலரும் இங்கே வந்து மணியன்னை என்ன செய்கிறீங்கள், மணியன்னை வீடு கட்டியாச்சா என்று பலரும் வந்து கேட்குறத பார்க்குறதுக்கு நாங்கள் உண்மையில மகிழ்ச்சி அடைகிறோம். தனிமையிலே இருந்தவர்களுக்கு பல துணையையும் தேடி தந்துட்டு போயிருக்கிறார்கள். அந்த விடயத்தை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம். அக்கராயனில் இப்படி ஒரு வீடு கட்டுற திட்டம் கொண்ட நான் எங்களோட முக புத்தகத்தில் போட்டோன்னே நிறைய பேர் எங்களை கேட்டுச்சுன்னா எப்படி உதவி செய்யணும், என்ன செய்யணும்ன்று. அதோட ஒரு விளைவு தான், அதையே செய்த பங்களிப்பு தான் இன்றைக்கு நாங்கள் இப்படி ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். அந்த வீட்டை நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்க சட்டியான கவலைப்பட்டேன். என்னடா எங்களோட ஊருக்குள்ளே இருந்து எங்களோட தேசத்துலேயும் இப்படி மக்கள் இருக்கணுமே என்று கவலைப்பட்டேன். அதுதான் நான் ஒரு காணொலியாக போட்டேன். அந்த காணொலி போட்டோன்னே நிறைய பேர் உதவி செய்கிறக்கு முன் வந்துச்சுனா அப்போ தான் யோசித்தேன், இது செய்கிறதுக்கு இவங்க ஆட்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய மக்கள் இருக்கணும், ஆனால் அதை கொண்டு போய் செய்கிறதுக்கு தான் ஒரு ஆக்கள் இல்லைன்னுட்டு இதே நானே ஒரு முக புத்தகத்தில் போட்டேன். யாரும் இந்த வீடுக்கு உதவி செய்யப்படும், உதவி செய்கிறதுக்கு யாரும் தயாராக இருந்தால் வாங்குவோண்டு. ஓ, இப்போ என்னோட வந்தது இளைஞர்கள்லாம் வந்தது. எல்லோரும் சொல்கிற இளைஞர்கள் ஒரு பொது வேலையில் ஈடுபடுறையில் பொது விஷயங்களுக்கு வாரையில்லையுண்டு. ஆனால் நான் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்ய போகணுன்னே நிறைய இளைஞர்கள் முன் வந்தார்கள். அதே நேரம் அந்த நாங்கள் வெளிக்கிட்ட நேரம் வந்து பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, சரியான தட்டுப்பாடு இருந்தும் எங்களுக்கு ஒரு ஆக்கள் உதவி செய்யிச்சுன்னா நாங்கள் வாகனம் தாரம், டீசல் தாரம் என்று அதுவும் ஒரு உதவியாக கிடச்சிச்சு. அப்போ அப்படியெல்லாம் பெருக்க அதுகள் எங்களுக்கு சார்பாக அமையக்கு தான் நாங்கள் இது வெளிக்கிட்ட. நாங்கள் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஊராக்களும் எங்களுக்கு சரியாக சப்போர்ட் பண்ணிச்சினோம். ஊராக்களும் வந்து உதவி செய்யிச்சினோம், வேலையில் செய்யிச்சினோம். அதால் தான் இப்படி ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் வந்தது. இதில் நான் உண்மையாக நன்றி சொல்லணுமெண்டா நான் ஒவ்வொரு ஆக்களை பேர் சொல்கிறேன்டா, லிஸ்ட்டே சொல்லணும். நான் அப்படி பேர் யாரையுமே சொல்லல. இதுக்கு நிதி உதவி செய்தாக்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். அதில் வந்து யார் இந்த வித அரசியலோ இந்த வித தனிப்பட்ட நபரோ இல்லாமல் ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு குடும்பத்தை ஒரு ஆக்களை உயர் வைக்கணுமென்ற நோக்கில் தான் இந்த உதவிகள் செய்தார். மிகவும் நன்றி. சரியான சந்தோஷமாக இருக்குது. எங்களை நிறைய திட்டங்கள் செய்கிறோம், அதில் இப்படி ஒரு திட்டம் சமூகமயப்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தை செய்தோம், அது வெற்றி அளிச்சிருக்கின்றதில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. உங்களை அனைவருக்கும் நன்றி. தமக்கென ஒரு வீடு கிடைத்த மகிழ்ச்சியும் இத்தனை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உறவுகள் தமக்காக அன்பு கொண்டு உதவியதை எண்ணிய பெருமிதத்திலும் தம் கவலைகள் மறந்து நோய்கள் மறைந்து மனம் மகிழ்ந்து புன்னகை பூத்த முகங்களுடன் இன்று இவர்கள் இருப்பதை காண எமக்கு பேரின்பமாக உள்ளது. மனிதம் இன்னும் சாகவில்லை. இப்பெரும் புண்ணிய பேருதவியில் பங்கு கொண்ட எம் அனைத்து நல்லுறவுகளுக்கும் கூடான நன்றி. சந்த
சந்தோஷம் புது தேசம் பொலிவாகும் என் தேசம் தாய் பாசம் தாராதோ சந்தோஷம் புது தேசம் பொலிவாகும் என் தேசம்